அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லகரத்தின் சிறப்பை குறித்து பேசவிருக்கிறோம். நம்முடைய தமிழ் மொழியில் ஏன் மூன்று வித லகரங்கள் இருக்கின்றன? அதாவது பொதுவாக குண்டு லகரம் என்று ஒரு லகரம், அதற்கு பிறகு பன்மையை அழைக்க பயன்படும் லகரம், வந்தார்கள் சென்றார்கள் அவர்கள் என்று பன்மைக்கு வரும் லகரம், அதற்கு பிறகு சிறப்பு லகரம். இப்படி மூன்று விதமாக லகரங்கள் எதற்காக நம்முடைய தமிழ் மொழியில் உள்ளன என்பது குறித்து ஒரு சிறிய காணொளி. இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வதற்கு எழுத்து பற்றிய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது இலக்கண வகுப்பு எடுக்கப் போவதில்லை, இருந்தாலும் அதன் மிக முக்கிய அடிப்படை வேறுபாடுகளை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய தமிழ் மொழியில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு. பொதுவாக உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் என்றால் எப்படி இருக்கும் என்றால் அனைத்துமே அகரத்தின் திரிபுகள். அகரம் என்பது உயிரினுடைய வெளிப்பாடு. ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? நமக்கு ஒருவர் சென்று ஓங்கி அடித்தால் அவர் என்ன என்னவென்று அலறுகிறார்? ஆ என்று அலறுகிறார். ஆக அகரம் என்பது நம்முடைய அந்த உயிர் இருப்பதற்கான வெளிப்பாடு, அதுதான் அடிப்படை ஒளி. அதற்கு பிறகு அந்த அகரத்தின் திரிபுகள், அகரத்தை நாம் பலவாறு மாற்றினால் நம்முடைய நாக்காலோ பல்லாலோ வேறுபடுத்தாமல் அகரத்தின் ஒளியை நீங்கள் மாற்றினால் கிடைப்பது அனைத்தும் உயிரெழுத்துக்கள். அதாவது எப்படி என்றால் அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்பொழுது இந்த இந்த ஓசைகளில் எங்குமே இந்த காற்றானது சிக்காமல் வெளிவரும். இப்படி வெளிவந்தால் அதற்கு பேர் உயிரெழுத்து. இதையே இந்த ஓசைகளே சிக்கினால், உங்கள் மேலினத்திலோ நாக்காலோ பல்லாலோ சிக்கினால், சிக்கினால் வருவது மெய்யெழுத்துக்கள். இக் இங் இச்சு என்று வருவதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். ஆக நமக்கு 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள். இப்பொழுது இந்த இந்த உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களையும் யார் உருவாக்கியது என்றால், தமிழ் என்பது இயற்கையாக தோன்றிய மொழி. இயற்கையில் உள்ள சட்டங்களை கேட்டு மனிதன் நம்முடைய தமிழ் மொழியை இயற்கையாக உருவாக்கினான் அல்லது என்று 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 பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி இயற்கையாக தோன்றிய இந்த மொழியானது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்முடைய ஞானியர் வசம் வந்தது. அதாவது மிக பெரிய ஞானிகள் அறிஞர்களிடம் வந்தது. அப்பொழுது இந்த அறிஞர்கள் இந்த மொழியை செம்மைப்படுத்துவதற்கு இலக்கணத்தை ஏற்படுத்தினார்கள். முதலில் ஒரு பேச்சு மொழி ஒன்று உருவாக வேண்டும். பேச்சு மொழி வந்த பிறகு எழுத்து மொழி வரும். எழுத்து மொழி வந்த பிறகுதான் இலக்கணங்கள் உருவாகும். எழுத்து மொழி வந்த பிறகு இலக்கியங்கள் உருவாகும். இலக்கியங்கள் வந்த பிறகுதான் இலக்கணங்கள் உருவாகும். ஆக அப்படி அந்த இலக்கணத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய அறிவியலாளர்கள். எனக்கு தெரிந்த அவர்களே மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள். அவர்களை விட சிறந்த அறிவியல் அறிஞர்கள் இந்த அந்த சாஸ்திரத்தில் யாருமே இருக்க முடியாது. அத்தகைய மிகப்பெரிய ஞானிகள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள். நான் இதனை ஏன் கூறுகிறேன் என்றால், அந்த அளவிற்கு நுணுக்கமாக ஒவ்வொரு ஒலியையும் எடுத்து நம்முடைய இந்த நாவில் பல விதங்களில் இட்டு இட்டு அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் நிலவில் இருந்து நீங்கள் பூமியை பார்க்கிறீர்கள். அப்பொழுது இந்த சீரா பெருஞ்சோர் பட்டு வித்தியாசமாக தெரிகிறது. அதை பார்த்தாலே தெரிந்துவிடும் அது மனிதன், மனிதனால் உருவாக்கப்பட்டது, அது மனித அறிவினால் கட்டப்பட்டது என்று. அது வந்து அது இயற்கையாக உருவானது அல்ல. அதே போல்தான் இந்த எழுத்துகளும் இயற்கையாக பேச்சு மொழியாக உருவாகினாலும் அதற்கு பிறகு இந்த ஞானிகள் நம்முடைய முன்னோர்கள் அதனை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய ஞானத்தால் இந்த மொழியை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அத அந்த விளக்கத்தை தான் இங்கு ஒரு சிறிய இந்த புகைப்படத்தில் காட்டியிருக்கின்றேன். நம்மில் பலருக்கு சின்ன நகரத்திற்கும் பெரிய நகரத்திற்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. சின்ன நகரத்திற்கும் பெரிய நகரத்திற்கும் உள்ள வித்தியாசமும் தெரிவதில்லை. ஆக இந்த மூன்று நகரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றும் தெரியவில்லை. இப்பொழுது இந்த புகைப்படத்தை பார்த்தீர்கள் உங்களுக்கு அந்த விளக்கம் விளங்கிவிடும். ஆக நம்முடைய நாக்கை கொண்டு போய் அந்த பல்லுக்கும் அந்த மேலனத்திற்கும் தொடங்கும் இடத்தில் நம்ம வைக்கும் பொழுது அந்த குண்டு நகரம் வருகிறது. அதனுடையே சிறிய நகரமும் மற்றும் ஒரு நகரமும் வருகிறது. சற்று மேலே போனால் சின்ன ரா பிறக்கும். அதற்கு மேலே போனால் பெரிய நகரம் பிறக்கும். அதற்கும் மேலே போனால் அந்த பன்மையில் வரக்கூடிய நகரமும்
மூன்று சுள்ளி நகரம் எனக்கூடிய பெரிய நகரமும் தோன்றும். அதற்கும் மேலே நீங்கள் சென்றீர்கள் என்றால் நகரம் பிறக்கும். ஆக எவ்வளவு நுணுக்கம் என்று நீங்கள் தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஏதோ போகிற போக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அல்ல. இது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு எந்த மொழி எந்த ஒளி நமக்கு பயன்படும் என்று நம்முடைய ஞானியர் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்து இந்த எழுத்துக்களை நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். இதனால்தான் நாம் பிறமொழி எழுத்துக்களை கலக்கக்கூடாது, பிறமொழி வார்த்தைகளை எல்லாம் நாம் கலக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் இந்த தொல்காப்பியரெல்லாம் நமக்கு ஆணையிட்டிருக்கிறார், இலக்கணத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த 30 எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து, அதுக்கு இன்னும் 3 எழுத்துக்கள் குட்டி எழுகரம் குட்டி எழுகரம் என்று வரும். ஆக இந்த 30 முதல் எழுத்துக்களை மட்டும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்த தமிழ் மொழியை பேச வேண்டும், அதை மீறி நீங்கள் பேசக்கூடாது என்பதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்ததற்கான காரணம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த மொழிக்கு பின்னால் இருப்பதால் தான். சரி, இப்பொழுது இந்த லகரத்தை பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக நம்முடைய குழந்தை வளர்ப்பில் நாம் பார்த்திருப்போம், முதலில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தை குப்புறப்படுக்கும், அதற்கு பிறகு தானாக தவழ தொடங்கும், அதற்கு பிறகு நடக்க தொடங்கும். ஆக இந்த 3 நிலைகள் வளர்ச்சியின் நிலைகள். அதே போல்தான் தமிழில் முதலில் உங்களுக்கு எளிதில் வரக்கூடியது இந்த குண்டு லகரம், குண்டு லகரம் எளிதாக வரும். அதற்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்ய செய்ய இந்த பன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லகரம் வரும். அதற்கும் மேலாக நீங்கள் முயற்சி செய்ய நாவை போட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக அதை நீங்கள் பழக வேண்டும். பழகாவிட்டால் அந்த லகரம் வரவே வராது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதை போல நாவை நீங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் வளைத்து உங்களுடைய அன்னாக்கிற்கு சற்று முன்னே நீங்கள் வைக்க வேண்டும். வைத்தால் அந்த லகரம் வரும். இப்படி நம்முடைய தமிழ் மொழி பேச பேச பழக பழக இந்த 3 லகரங்களையும் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய நாவானது மெல்ல மெல்ல வளைந்து வளைந்து உள்ளே அன்னாக்கை நோக்கி செல்கிறது. இதுதான் இந்த புகைப்படமும் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. கீழே சிறப்பு லகரம் இருக்கிறது. நன்கு நாவை வளைத்து உள்ளே அன்னாக்கிற்கு அருகே நீங்கள் கொண்டு சென்றால் அப்பொழுதுதான் அந்த லகரம் பிறக்கும். சரி, இப்படி ஏன் இப்படி நாவை வளைத்து அந்த அன்னாக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதற்கான விடை நம்முடைய ஞானிகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். திருமந்திரம் பாடல் 803, நாவில் நுனியை நடுவே விசிறிடீர், சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம், மூவரும் 33 தோன்றுவர், சாவதும் இல்லை சதகோடியோனே. அதே போல நம்முடைய சித்தர் பெருமக்களில் இடைக்காட்டூர் சித்தர் அவருடைய பாடல் வரிகளில் அண்ணாக்கையூடே அமுதுன்னேன், மெய்ஞானம் ஒன்றன்றி வேறே ஒன்றே நன்னேன். ஆக இவர்கள் இந்த 2 பாடல்களுமே கூறுவது, இதை தவிர இன்னும் பல சித்தர்களுடைய பாடல்களையும் என்னால் எடுத்து காட்ட முடியும். இவர்கள் கூறுவது எல்லாம் என்னவென்றால் இந்த அன்னாக்கை நாவால் நாம் தொட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அன்னாக்கை நம்மால் தொட முடியுமா, அன்னாக்கை நம்மால் நாவால் தொட முடியுமா என்றால் முயற்சி செய்தால் முடியும். அதற்கு பெயர் லம்பிகா யோகம் என்று கூறுவார்கள், கேசரி முத்திரை என்றும் கூட கூறுவார்கள். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தையும் உங்களிடம் நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு முறை அவருடைய சீடர்களோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது மற்றும் ஒரு யோகி ஒருவரை பார்க்கிறார்கள். அவர் ஏதோ போதை மருந்தை அருந்தியதை போல ஏதோ மயக்கத்தில் இருக்கின்றார். ஆகவே உடனே பிறகுலாம் அவர் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறார் போல இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது வள்ளல் பெருமான் சொல்வார், இல்லை, அவர் லம்பிகா யோகம் செய்து அமிர்தம் பாய்ந்ததால் அவர் அந்த யோக நிலையில் இருக்கிறார் என்று கூறுவார். ஆக நீங்கள் உங்கள் உள்நாக்கை உள்ளே கொண்டு போய் அன்னாக்கை தொட்டால் உங்களுக்கு ஒருவித அமிர்தம் சுரக்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த அமிர்தம் சுரந்தால் உங்களுக்கு 10 வாசல் திறக்கும் என்று கூறப்படுகிறது, அல்லது ஞானம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இவையெல்லாம் மெய்ஞானம் சார்ந்த செய்திகள். இருந்தாலும் எளிதாக நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்திலே அந்த அன்னாக்கிற்கு நேரே மேலே 2 சுரப்பிகளை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஒன்று பிட்யூட்டரி, அதற்கு மேல் உள்ளது பீனியல். இந்த பிட்யூட்டரி என்பது நேரே நம்முடைய இந்த நெத்திக்குட்டிற்கு நேரே உள்ளே, உச்சந்தலைக்கு நேரே கீழே
நடுநாயகமாக தலையின் நடு நடுநாயகமாக அமைந்திருப்பதுதான் பிட்யூட்டரி என்ற ஒரு சுரப்பி. இந்த பிட்யூட்டரி என்ற சுரப்பி தான் நம்முடைய உடலில் உள்ள மீதமுள்ள ஆறு சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆறு சுரப்பிகள் என்னவென்றால், அடியிலே இனப்பெருக்க சுரப்பிகை, அதற்கு மேலே அட்ரினல், அதற்கு மேலே கல்லீரல், அதற்கு மேலே மண்ணீரல், அதற்கு மேலே தைமஸ், தைமஸ் என்ற ஒரு சுரப்பி, அதற்கு மேலே தொண்டையிலே ஒரு சுரப்பி தைராய்டு என்று சுரப்பிகள் உள்ளன. அதற்கு இவைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை சுரப்பி தான் இந்த பிட்யூட்டரி என்ற சுரப்பி. ஆக இவைகள் தான் நம்முடைய அனைத்து முக்கிய உடலின் இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக இன்றைக்கு சர்க்கரை நோயால் பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணம் அந்த பான்க்ரியாஸ் என்ற அந்த சுரப்பி தான். ஆக இதை கட்டுப்படுத்தக்கூடியது பீனியல் கிளாண்டு தான், மன்னிக்க வேண்டும், பிட்யூட்டரி கிளாண்டு தான். ஆக இந்த பிட்யூட்டரி என்ற அந்த சுரப்பி இவ்வளவு முக்கியமான ஒரு தலைமை சுரப்பியாக செயல்படுகிறது. மேலும் நம்முடைய ஞானிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய உயிரானது அந்த பிட்யூட்டரி கிளாண்டிற்கு உள்ளாகத்தான் இருக்கிறதாக கூறுகிறார்கள். நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவரிடம் போய் சென்று கேட்டீர்கள், கேளுங்கள், ஐயா உடலிலே உயிர் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் உடலின் எந்த பகுதியில் உயிர் உண்மையிலேயே ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஞானிகள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள், இந்த உயிரானது நம்முடைய அந்த நெற்றி புற்றுக்கு நடுவே பிட்யூட்டரி கிளாண்டிற்கு உள்ளாக ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள். மிகவும் நுணுக்கமாக இன்றைக்குள்ள எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அதைவிட கோடி கோடி மடங்கு நுண்ணியதாக நம்முடைய உயிர் உள்ளே அமர்ந்திருக்கிறது. அதற்கு மேலே உள்ள இந்த ஒரு சுரப்பி தான் பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் என்பது நம்ம இந்த அண்ட சராசத்தில் உள்ள சக்தியை கிரகிக்க நமக்கு பயன்படுகிறது. பொதுவாக இரவில் நாம் உறங்கும் பொழுது இந்த பீனியல் கிளாண்ட் தான் இந்த அண்ட சராசரத்தில் உள்ள சக்தியை எல்லாம் நமக்கு கிரகித்து நமக்கு காலையிலே நம்மை மிகவும் உற்சாகமாக இருக்க வைக்கிறது. இரவில் நாம் மிகவும் டயர்டாக வந்து படுத்தோம் என்றால் காலையில் உற்சாகமாக இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பீனியல் கிளாண்ட் மூலமாகத்தான் நாம் வெளியில் உள்ள சக்திகளை எல்லாம் கிரகித்து அதற்கு பிறகு நாம் ஞானம் அல்லது மெய்ஞானம் பெற்று அடுத்த நாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் பெறுகின்றோம். அத்தகைய ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் தான் இந்த பீனியல் கிளாண்ட். மேலும் இந்த பீனியல் கிளாண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்முடைய கண்கள் இருக்கின்றது அல்லவா, கண்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதே அமைப்பிலேயே இந்த பீனியல் கிளாண்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பீனியல் கிளாண்ட் தான் நேரத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. அதாவது நேரம் என்றால் காலை பொழுது விடுகிறது, இரவு வந்தால் தூக்கம் வருகிறது அல்லவா, அந்த சுழற்சியை கட்டுப்படுத்துவது இந்த பீனியல் கிளாண்ட் தான். பொதுவாக நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து வேறு கட்டத்திற்கு சென்றால் உங்களுடைய நேரம் மாறுபடும். அப்படி அந்த நேர மாற்றத்திற்கு காரணமான ஒரு சுரப்பி இந்த பீனியல் கிளாண்ட். இப்பொழுது இந்த லகரத்தை நீங்கள் தொடர்ந்து அழகாக உச்சரிக்கும் பொழுது இந்த தலைமை சுரப்பியான பிட்யூட்டரி கிளாண்டும் அதற்கும் மேலே உள்ள மெய்ஞானத்தை பெறக்கூடிய பீனியல் கிளாண்டும் தூண்டப்படுகின்றன. ஆகவே தமிழர் என்பவர்கள் யார், நீங்கள் ஏன் தமிழராக பிறந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மற்ற பண்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்கள் யாருமே நான் யார், நான் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்விகளில் ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் தமிழராக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதற்காகத்தான் நீங்கள் தமிழராக பிறந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இந்திக்காரராகவோ ஆங்கிலம் பேசுபவராகவோ வேறு ஏதோ ஒரு பண்பாட்டில் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழராக நீங்கள் பிறந்திருப்பதற்கான காரணம் நான் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் தமிழராக பிறந்திருக்கிறீர்கள். அப்படி இந்த ஆர்வம், நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தான் மெய்ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மெய்ஞானத்தை தூண்டக்கூடிய இந்த சுரப்பிகள் அவைகள் தான் இந்த பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பிகளாகும். ஆகவே நீங்கள் இந்த லகரத்தை தொடர்ந்து நீங்கள் தெளிவாக உச்சரிக்க இந்த இரண்டு சுரப்பிகளும் நன்கு வேலை செய்து உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் மெய்ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும். இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சிறப்பு லகரத்தை
நம்முடைய தமிழ் மொழியிலே வைத்திருக்கிறார்கள். ஆக எப்படி அந்த குழந்தை சிறிது சிறிதாக குப்புற கவர்ந்து பிறகு நடக்க தொடங்கி பிறகு தவழ்ந்து பிறகு நடக்க தொடங்குகிறதோ அப்படியாக நீங்கள் இந்த மூன்று நகரங்களையும் சிறிது சிறிதாக தெளிவாக உச்சரிக்க தொடங்கும் பொழுது பொதுவாகவே தமிழில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் தெளிவாக நீங்கள் உச்சரிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய உடல் சீராகும். ஏனென்றால் இந்த பிட்யூட்ரி மற்றும் பீனியல் கிளாண்ட் இவைகள் தான் தலைமை சுரப்பிகள். இவைகள் உங்களுடைய மற்ற சுரப்பிகளை கட்டுப்படுத்துவதால் அதற்கு அது சார்ந்த அனைத்து நோய்களும் தீரும். ஆக இப்படி உடல் சிறப்பாக ஆரோக்கியமாக இயங்கும் பொழுது உங்களுடைய மனமானது நான் எதற்காக பிறந்தேன் என்ற சிந்தனையை நோக்கி செல்லும். அப்படி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நகரம் உள்ளது. இதுவே நம்முடைய தமிழின் சிறப்பும் தமிழரின் சிறப்பும் ஆகும். என்னோடு இவ்வளவு நேரம் இணைந்து இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.